ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் வாயில் வச்சாலே எச்சில் வரக்கூடிய சூப்பரான டேஸ்டியான லெமன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஊறுகாய் செய்யறதுக்காக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போது கடாய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சை பழம் எந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எலுமிச்சை பழம் வந்து நல்லா உப்பு சேர்த்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போது அதோட அளவு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். அது கரியாத அளவுக்கு ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சூடு ஆறினதுக்கப்புறமா நல்லா வந்து பொடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா பொடிச்சாச்சு. இப்போ இது பக்கம் இருக்கட்டும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக பெரிய கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நான் 150 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் 3 வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வரமிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 8 குருமிளகு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஹைதராபாத் ஸ்பெஷல்னால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறேன். ஆனால் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட 10 பல்ல பூண்டு வந்து நல்லா வந்து தட்டி வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் கூட அந்த பூண்டும் நல்லா வந்து வணங்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த ஊறுகாய்க்கு மெயினான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான். நீங்கள் பூண்டு சேர்க்கும் போது தான் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான ஊறுகாய் செய்கிறதா இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நீங்கள் பூண்டு தட்டு சேர்க்கும் போது அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பூண்டோட கலர் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூண்டோட கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ அதோட அந்த எண்ணெயோட கொதிப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மலான மிளகாத்தூள்னா நீங்கள் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து நாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுட்டேன். நல்லா வந்து அந்த எண்ணெயோட கொதிப்பு நல்லா ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம போடும்போது அந்த நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூள் வந்து கரியாது. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த ஜீரகமும் வெந்தயமும் பொடியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அந்த எண்ணெயும் அந்த மிளகாத்தூள் எல்லாம் சேரும்போது அந்த அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்ல கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 வாரத்துக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அந்த எலுமிச்சை பழம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த எண்ணெயில் இது சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஊற வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ அந்த எண்ணெயும் அந்த நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாவும் நல்லா அந்த சூடாகி வரும்போது அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா வந்து கலந்து வந்துடும். இப்போது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எந்த அளவுக்கு அந்த எண்ணெயும் நல்லா வந்து மிதந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ அந்த எலுமிச்சி பழத்தில் அந்த மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து உங்களுக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து லெமன் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த கசப்பு தன்மை கம்மியாகிறதுக்காக கொஞ்சமாக கரும்பு சக்கரை 1-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கலை, நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைலில் லெமன் ஊறுகாய் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஊறுகாய் எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. இதே மாதிரி லெமன் ஊறுகாய் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எங்கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. லெமன் ஊறுகாய் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.